ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் எப்படின்னா சென்னையிலேருந்து ஊரில் இருந்து சென்னையிலேருந்து இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த மூவி ரொம்ப கனெக்ட் ஆகும், நல்லா எமோஷனலி நல்லா கனெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி ரெண்டு கேரக்டர்ஸ் நல்லா கனெக்ட் ஆச்சு, அந்த கார்த்திக் கேரக்டரும் அண்ட் தென் அரவிந்த் சாமியோட சிஸ்டர் கேரக்டர் நல்லா கனெக்ட் ஆச்சு. இதுல மொத்தமாக எல்லாம் நல்லா தான் இருக்கு. பிரியாஸ் மூவியா பட் தெரியல, லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகான மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஆனால் ஃபீல் குட்டாக இருக்கு. புரியல அது, அந்த கார்த்தியும் எவ்வளோ அரவிந்த் சாமி பேசுற டைலாக்ஸ் கொஞ்சம் ரொம்ப லெந்தியா போற மாதிரி. மத்தபடி கதை நல்லா இருக்கு, மையழகன் நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த நேம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தாலுமே ஆனால் கடைசியில் அந்த நேமை ரிவீல் பண்ணுற விதமும் நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத விட அந்த மாதிரி நம்ம பார்த்து பழக்கப்பட்டது ஒரு ரியல் ஒரு சொந்தங்களை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி நல்லா இருந்தது. எல்லாத்தையும் விட்டு கொடுங்க, உறவு முறையில் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு சொல்லி கொடுத்துருக்கார். அந்த எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்துட்டு எல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு வராங்க சென்னைக்கு பல பேர் அப்படி தான். அந்த உறவுகளை திரும்ப விட்டு கொடுக்காதீங்க, திரும்ப அது கண்டினியூ பண்ணுங்கள், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் அந்த மெய்யழகங்கிறவர் நல்ல ப கேரக்டர், கார்த்திக் கேரக்டர் நம்ம கேரக்டர் ஒரு நைட்டில் தன்னை மனுஷனாக மாற்றி காட்டுறார் அரவிந்த் சாமி, உணர வைக்கிறார், அதுதான் நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா எங்கள் ஊருக்கெலாம் அழைச்சிட்டு போயிருக்காங்க, நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் கூட பிறந்தவங்க என்னோடய பெரியப்பா பசங்க அத்தை பசங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து எப்படிலாம் விளாண்டுருப்போன்றது ஞாபகம் தோணுது. அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து வேறு வேறு ஊரில் இருந்தாலும் இன்னமும் நாங்கள் பாசமாக அதே பாசத்தோடு பேசிகிட்டு இருக்கோம். எப்போ ஒரு தடவை பேசினாலும் அதே பாசத்தோடு பேசுகிறோம். இதில் வந்து அதை உணர்த்திருக்காங்க, நம்ம வெளியூருக்கு போனால் கூட நம்ம ஊருக்கு திரும்பி போகணும், மாதத்துக்கு ஒரு முறையாவது போகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும், நம்ம ஊரு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு, இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கை நம்மளுக்கு போரு. இப்போ ரெண்டு பேருமே அருமையாக நடிச்சிருந்தாங்க, ஆனால் கார்த்தி ரொம்ப இயல்பாக அந்த ஊரில் எப்படி இருப்பாங்க எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்றத உணர்த்தி காட்டியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க படம், நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி நடிப்பு, கார்த்தி நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் அந்த வெண்ணி பரந்தலை ஊர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் என்னோடய கிராமம், அதனால் எங்களுக்கு படத்தை ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இன்னமும் நாங்களாம் அதே மாதிரி தான் இருக்கோம், உறவு முறைகளோடு எல்லோரும் ஒன்று கூடி தான் இருக்கோம். அதான் சொல்கிறேன்னே, இது எங்கள் ஊர், எங்கள் கிராமத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம், எங்கள் ஊர் கதை. அந்த வெண்ணி பிறந்தலைங்கிறது கரிகால் சோழன் வந்து சண்டை போட்டு வென்ற இடம், அதெல்லாம் நிறைய பேர் தெரியாது. அந்த பேரையும் மறந்து கோயில் வெண்ணின்னே பேர் மாறி போச்சு. நாங்கள்லாம் அங்கே இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் அந்த ஊரை பற்றி. மக்களுக்கு வந்து கரிகால் சோழனை பற்றி ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறதுனால நல்ல விஷயம், நல்ல பண்ணியிருக்காங்க. கார்த்தி கேரக்டர் ரொம்ப அருமை, தமிழ் உணர்வை தூண்டுற படம், எல்லாம் தமிழ்னா ஒன்று சேரணுன்ற கருத்தை வந்து ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. பல விதமாக பிரிஞ்சு கிடக்காம அந்த வீரம் வந்து உள்ளுக்குள்ளே என்ன நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அருமையாக இருந்தது. 3 மணி நேரம் தெரியவே இல்லை, வெளியில் வந்து நான் கடிகாரத்தை பார்க்கும்போது தான் 3 மணி நேரம்னு தெரிஞ்சுது. நாங்கள்லாம் ரொம்ப உண்மையாகவே அனுபவித்தோம், ரொம்ப எல்லாமே இமோஷனல் கனெக்ட் தான். ஓகேங்களா, கொஞ்சம் வந்து ரொம்ப பரபரப்பு இல்லாமல் நேராக கொஞ்சம் பொறுமையாக வந்து உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும். ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணுறதுக்கு. பழைய கதைகளை வந்து பேசுகிறது செய்கிறது, அந்த ஊருக்கு போகும்போது அந்த போர்டு இறங்கினோடனே, ஏன்னா நானும் தஞ்சாவூர்காரன் தான், கும்பகோணம் தான் நேட்டிவ், அதனால வந்து இந்த டைரக்டரோட கனெக்ட் உண்டு. அந்த எல்லா சீன்ஸுமே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்மளை வந்து இவ்வளோ தூரம் இன்னொருத்தரை கொண்டாடுறான், ஆனால் அவனை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்க, நமக்கு தெரியலையே, ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எல்லாருக்குமே அந்த மாதிரியான சில நபர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள திரும்பி பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஆனால் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க, அவங்க பேர் ஞாபகம் இல்லையேன்னு ஒரு 2 நாள் ஒருத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரியான நினைவுகளை மீட்டு கொண்டு வந்தது நல்லா இருந்தது. சில சமயம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் மேபி கொஞ்சம் தொய்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து அது மேபி டேரக்டர்ஸ் அது பர்பஸாக வச்சுருக்கலாம். சில நிகழ்ச்சிகளை ஃபஸ்ட் ஆஃபில் மேபி வந்து அவர் எல்லாத்தோட இந்த ஊர் விஷயத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து நாட்டு நடப்புகளையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஜல்லிக்கட்டு கனெக்ட் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப இருந்தது.
பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப எடுத்து கொடுத்தது எல்லாமே. ரொம்ப லாக் ஆச்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்கலாம். லாஸ்ட்டு 40 மினிட்ஸ் ரொம்ப ஒரு நல்லா கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நல்லா கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப போரிங்காக அந்த பழைய கதை சொல்கிறது, அந்த ராஜராஜ சோழர் கதை சொல்கிறது அது ரொம்ப நல்லா புரியல. அப்படிங்களா, ஓகே நல்லா இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப தூக்கம் வந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்து பார்க்கணும். எமோஷ்னலாக இருந்தா அந்த லாஸ்ட்ல அவன் அழுவும் போது நமக்கும் லைட்டாக கணினி வந்து அவன் யாருன்னு சொல்கிறான் இல்லைங்களா, அப்போ சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்து வந்துருச்சு. 96 பரவாயில்ல அதுக்கு, இது அவர் நாவலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் படிச்சாது இருந்திருப்பாங்க. சத்தியமாக படமாக எடுத்தது வேஸ்ட்டு தான். ப்ளஸ்னா வந்து அரவிந்த் சாமி கார்த்திகோட நடிப்பு நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்றதுலாம் புரியல கடைசி வரைக்கும், பட் ஆனால் அவங்களுடைய த்ரோ அவுட் ஆக்ஷன் அது சூப்பராக இருக்குது. அவங்களோட ஆக்ஷன் ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி, ரொம்ப ஜவ்வாக இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்ற பேகர் எதுவும் இல்லை, இல்லை ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேறு வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், பட் அவங்க எமோஷ்னலாக டச் பண்ண வேண்டிய விஷயம் கரெக்டாக டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எமோஷ்னல் ஆக்டிங் நல்லாயிருக்கும். மியூசிக்கெலாம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, சும்மா அந்த பிஜிஎம் மட்டும்தான் ஓரளவுக்கு. அதான் அந்த கதை சொல்லும்போது அந்த பிஜிஎம் மாதிரி லைட்டாக வந்தது, அப்போ கொஞ்சம் லைட்டாக கண்ணீர் வர மாதிரி அந்த ரிலே கதை ரிலேட்டிவாக ஓகே நல்லா இருக்குது. மற்றபடி அந்த அளவுக்கு ஏன் ஆக்சுவலாக நல்ல மூவி, நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் 96 போலவே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு கனெக்ட் ஆகுது. இந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த வில்லேஜ் ஸ்டோரிஸ் நல்லா இருக்குது.